திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேத்தி மேற்குவங்கத்தில் வந்து சட்டமன்றத்தை ஆளுநர் முடக்கியிருக்காரு, அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது எந்த அடிப்படையிலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிஜேபி, தேமுதிக, பாமக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து பல வருஷமாக தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் ஆண்டு குட்டிச்சவராக்கிடுச்சு, திராவிட கட்சிகள் ஆண்டுக்கு குட்டிச்சவராக்கிடுச்சுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. திராவிட கட்சிகள்னு பொத்தாம் பொதுவாக திமுக அதிமுக ரெண்டத்தையுமே சொல்லிடுவாங்க. ஆனால் ஆட்டுக்கு தாடி எதுக்கு, மாநிலத்துக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்ட அண்ணாதுரையோட பேரை தங்களோட கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு ஒரு ஆளுநரோட அடாவடித்தனத்தை சப்போர்ட் பண்ணுறாரு இபிஎஸ். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் திராவிட கட்சி எது, திராவிட கட்சி எது இல்லைன்னு. திராவிட கட்சிகள் வந்து திமுக மட்டும்தான் திராவிட கட்சிக்கான இலக்கணத்தோட மாநில சுயாட்சி ஆரம்ப நாள்லேருந்து இன்ன வரைக்கும் தூக்கி பிடிச்சிருக்கு. மிசா காலத்தில் மாநிலங்களை காங்கிரஸ் அரசாங்கம் ஒடுக்கணும்னு நினச்சப்ப மிசாவுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினதில் திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. எம்ஜிஆர் அன்னைக்கே பயந்து போய் அதிமுகங்கிற தன்னோட கட்சியை முடக்கிறவங்களோன்னு பயந்துக்கிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சவர். அவங்களோட வழித்தொண்டர்கள் தான் ஜெயலலிதா, இபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாமே. எப்பயுமே இவங்க மத்திய ஒன்றிய அரசை கண்டாலே பயந்து நடுங்குவாங்க. இலங்கையில் வந்து அமைதிப்படைங்கிற பேரில் அட்டூழியங்கள் நடத்தின அந்த அமைதிப்படை தமிழ்நாட்டுக்கு திரும்பும்போது விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்க மாட்டேன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர் கலைஞர். அதே விமான நிலையத்தில் போய் உள்துறை அமைச்சர், சாதாரண உள்துறை அமைச்சரால் அமித்ஷாவை ஒரு மாநில முதலமைச்சரும் துணை அமைச்சரும் போய் கையை கட்டி நின்று வணக்கம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மாநில சுயாட்சி பற்றின எந்த அக்கறையும் இல்லாதவங்க அதிமுக. அதிமுக கலைஞர் ஸ்டாலின் அவர்களை வந்து பற்றி எடப்பாடி அவர்கள் வந்து இவ்வளோ கருத்துக்கள் பேசுகிறாரு. கலைஞர் அதிமுக தளபதி ஸ்டாலின் வந்து டீ குடிக்கிறாரு, உடற்பயிற்சி செய்கிற வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஒரு மாநில முதல்வர் 24 மணி நேரம் உழைக்கிறாரு. மாஸ்க் போடுறதோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு எப்படி எடுத்துரைக்கிறாரோ அதே போல் தான் உடற்பயிற்சி, சைக்கிளிங் பண்ணுறதோட உடற்பயிற்சி நலன்களை எடுத்துரைக்கிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் செய்கிறாரு. இதையே மோடி வந்து யோகா பயிற்சி பண்ண வீடியோ கொரோனாவில் இந்தியா முழுவதும் ஏழை தொழிலாளர் குறுக்கும் நெருக்கும் நடந்தப்போ மயிலுக்கு சாப்பாடு போட்டார், அதெல்லாம் கண்டிச்சு ஏன் நீங்கள் பேசலை? அப்போ மாநில சுயாட்சியை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதது அதிமுக. மைனாரிட்டி அரசாங்கம் முதல்ல 18 பேர் ஆதரித்து ஓட்டு போடலை, அப்புறம் 11 பேர் கேஸ் இன்ன வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில கடைசி நாள் வரைக்கும் ஒரு மத்திய அரசாங்கத்தோட துணையையும் சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டும் நீதித்துறையை கையில் வச்சுக்கிட்டும் ஒரு ஆட்சியை நடத்தி முடிச்சிங்க. முழுசாக மக்களோட ஆதரவுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தை முதலமைச்சரை திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவரோட ஆட்சியை 27 அமாவாசையில் முடிஞ்சிருங்கிறீங்களே, உங்களுக்கு அமாவாசை புத்தி மட்டும் போவே இல்லை. எங்கே போனாலும் அமாவாசை எப்படி மேலே வந்தார், அந்த அடிப்படையில் தான் நீங்களும் மேலே வந்தவர். அதனால் அமாவாசை மறக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மாநில முதலமைச்சரோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சராக நீங்கள் குறுக்கோழியில் நீங்கள் வந்த நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில முதலமைச்சரோட பார்த்து இப்படி ஒரு பேச்சு பேசுகிறீங்களே, இது நியாயமா? நீங்கள் ஒரு திராவிட கட்சியாக இருந்திருந்தால் ஆளுநரோட அடாவடித்தனத்தை இன்றைக்கி நீங்கள் கண்டிச்சிருக்கணும். இதே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாலும் உடனே போய் ஆளுநருக்கு எதிரான கருத்தை தான் பதிவிடும் ஒழிஞ்சு இந்த மாதிரி குறுக்கோழியில் ஆட்சிக்கு வந்ததுனால திமுக என்றைக்குமே முயற்சி எடுத்ததில்லை. நித்யானந்தா வந்து கைலாசத்தை அமைச்ச மாதிரி ஒரு நாடை உருவாக்கி தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக முடியும்னு அவங்க அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார். ஆனால் அவர் கடுமையாக உழைச்சி மக்களோட ஆதரவு பெற்று இன்னைக்கு இத்தனை எம்எல்ஏக்களை வச்சு உரிய எம்எல்ஏக்களோட அவர் ஒரு முழுமையான திமுக ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு, சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காரு. 8 மாதமாக அவரோட உழைப்பை மக்கள் அனைவரும் அறிவாங்க. தண்ணியில், வெள்ளத்தில், கொரோனா பாதிப்புல எல்லாத்துலேயும் போய் அடுத்த நிமிஷமே நிற்கிறாரு. மக்கள் கஜா புயலில் வந்து வேதாரண்யத்தில் மரங்கள் சாஞ்சு மக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்தப்போ மாமனார் வீட்டில் கடா விட்டு சாப்பிட்ட நீங்கள் வந்து உழைச்சி முன்னேறி ஆட்சி பிடிச்ச ஒரு தலைவரோட ஆட்சியை குறுக்கோழியில் கலைச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ கேவலமான புத்தி இதெல்லாம். நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறதும் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறதும் முறை தான். ஆனால் அதுக்காக மாநிலத்தை சுயாட்சி அடகு வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறது என்னக்கா அதை எப்படி சொல்றது? வார்த்தைகள் இல்லை எனக்கு. என்னைக்கு இருந்தாலும் அதிமுக என்றைக்குமே திராவிட கட்சியும் இல்லை. அந்த திராவிட கட்சிக்கான எந்த
நியாயமான குணங்களும் உள்ள கட்சியே அதிமுக கிடையாது. திமுக தான் உண்மையான திராவிட கட்சிங்கிறத மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.